நகரத்துல ஜாதி பாக்குறதுல கிராமத்துல தான் ஜாதி இருக்கு அப்படிங்கற கூற்றுகள் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? ஜாதி இன்னும் இப்ப இருக்கானே? இருக்கு, ஏன் இல்லாம இருக்கு? ஜாதி அழிக்க முடியாதா? சென்னையில் அவ்வளவா இல்ல, கிராமப்புறங்கள் நடக்கலாம் சார், இங்க சிட்டில கண்டிப்பா இல்ல. கிடையாது, இல்ல இல்ல. ஆதிவாரி கணக்கீடு கூட பண்ணணும் அப்படின்றாங்க. ஆமா, பண்ணக்கூடாதுன்ற. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து அரசியலுடைய வாக்கெடுப்பே ஜாதி வாரி வந்திருக்கும் போது கணக்கு எடுத்துதானே ஆகணும். நீங்க இந்த ஜாதி அவசியம் நினைக்கிறீங்களா, தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? அது தேவையில்லை, எல்லாரும் ஒரே இனம் தானே. அப்புறம் இதுல என்ன ஜாதி மதம்? ஜாதி பத்தினே சொல்லக்கூடாது சார். நீங்க இதுக்கு தீர்வா எதுவும் சொல்லணும்னா என்னென்ன சொல்லுங்க. தீர்வுலாம் இதுக்கு வழியே கிடையாதுங்க. நீங்கள் இப்போ எதனால ஜாதி வெறி அதிகமாக போயிட்டு நினைக்கிறீங்க? அரசியல்னாலயா, சினிமானாலயா, வேற எதனால நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, சினிமா இது பெருசாக காமிக்கிறது இல்லையா? ஏசியாநெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி பகுதியில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பொதுமக்கள்கிட்ட சில கருத்துக்களை கேட்கலாம் அப்படின்னு தான் வரோம். இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் மக்கள்கிட்ட அப்படின்னா, இந்த காலத்துலலாம் யாருங்க ஜாதி பார்க்குறா அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து இன்னமும் ஜாதியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ உண்மையிலே மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஜாதி குறித்து? நகரத்தில் ஜாதி பார்க்குறதுல கிராமத்தில் தான் ஜாதி இருக்குது அப்படின்ற கூற்றுகள் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்றத நம்ம அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னை தான் நீங்கள்? சென்னை தான். இப்போ பொதுவாக பார்த்தோன்னா, இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த மாநிலமாக சொல்கிறாங்க, கல்வியிலையும் சரி எல்லாத்தையும் வளர்ந்துருக்கோம். ஆனால் இன்னமும் வந்து சில ஊர்களில் ஜாதி சண்டை, அதனால அடித்தடி கொலையெல்லாம் நடக்குது இல்லையா? ஏன் இவ்வளோ இவ்வளோ நாளாகியும் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு ஏன் ஜாதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜாதி இல்லை, பிரச்சனை தான் அது. ஜாதி பற்றி பேசக்கூடாது. ஏன் அதை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க? நிறைய தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க. ஏன் அதை வந்து அழிக்க முடியல முழுசா? ஜாதி அழிக்க முடியாதா? அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எதுனால? அரசியல் காரணமா, இல்லை சமூக காரணமே இருக்கா? இப்போ கல்யாணம் பண்ணுறதுன்னு அது வரைக்கும் கூட ஓகே, ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த ஜாதியை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுனாலே அடிக்கிறது, அவங்கள வெட்டுறது, இதெல்லாம் சரியா? அதெல்லாம் தப்பு சார். குடிச்சா கொடுக்கலாம், இல்லை விட்டுருணும். ஏன் அந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னும் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது ஓனர்கிட்ட பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல சார். இங்கே சென்னை மாதிரியான நகரத்தில் எப்படி இருக்குது? கிராமங்களில் நிறைய ஜாதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஊர் வேறையாக இருக்குது, சேரி வேறையாக இருக்குன்றதெல்லாம் இங்கெல்லாம் அதெல்லாம் இல்லை சார். இங்கே சென்னையில எல்லாம் அப்படி பார்க்குறது அதெல்லாம் பார்க்குறது. கிராமத்தில் தான் பயங்கரமாக பண்ணுறாங்க. ஆனால் இங்கேயும் பார்க்குறவங்க இருக்காங்களா? அதுமாரி நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா மனிதர்களை? இல்லை இல்லை, அவ்வளோ இங்கே இல்லை சார். அவ்வளோ இங்கே இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது நல்ல விஷயம் தானே? அது 100க்கு பாதி நல்லா இருக்குதுங்க. சில இது விட்டு போயிடுறது, விட்டு போயிடுறாங்க. அதான் ஒன்று பெற்றவங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க பொண்ணை, தெரிதா? தாய் தப்புன்னு மதிக்காமல் அந்த ஒரு நிமிஷத்துக்கு மதிக்காத போயிடுதுங்க. ஆமாம், ஆசையை பண்ணிட்டு விட்டு போயிடுறானுங்க. சில பேர் வச்சு நம்ம காப்பாற்றுறாங்க. இப்போ நீங்கள் ஃபைனலாக இந்த ஜாதி மாதிரியான இந்த விஷயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லணும், ஒரு தீர்வு சொல்லணும், என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இந்த ஜாதி அழிக்கலாம், எப்படி இப்படி பண்ணனா நல்லாயிருக்கும்? ஜாதி பற்றி சொல்லக்கூடாது சார். சில பேர் அப்படியே வந்து நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்குறாங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல விரும்புறது? ஓனிட்டு பண்ணுறாங்க தான் நினைக்கிறேன், தப்பாக தான் நினைக்கிறேன். ரெண்டு ரெண்டு பேரும் மனசு விட்டு போச்சா, அவ்வளோதான். ஜாதி எல்லாம் பார்க்கக்கூடாது, தெரியுது, அவ்வளோதான். ஜாதி இன்னும் இப்போ இருக்கானே? இருக்கு, ஏன் இல்லாம இருக்கு? இருக்கு, இன்னும் இருக்கா? இந்த காலத்துல இருக்கு, இருக்குங்க. அத ஊர் தெரு இன்னமும் இருக்குங்க. அங்கேயும் இல்லாமலாம் கிடையாது. சென்னையில இல்ல இல்ல நம்ம சொல்றோம். ஒரு சில ஊர்ல, ஒரு சில ஏரியால போய் பாருங்க, அதிகமா இருக்க ஏரியால ஊருக்காரங்க அப்படின்னு பேசுவாங்க. இருக்கு, இல்லாமலாம் இல்ல. நான் கிராமத்தை விட சென்னையில ஓரளவு குறைவா இருக்கு. ஆனால் வீடு வாடகைக்கு எடுக்கிற இடத்துல அந்த பிரச்சனை இருக்கா கேட்குறாங்களா? இல்லை இல்லை, அப்படிலாம் எதையும் கேட்கறது இல்லை. அவங்களுக்கு ரெண்ட்டு வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் வருமானமே இங்கே சென்னை தான், அதனால் ரெண்ட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அப்படிலாம் இங்கே அந்தளவுக்கு பார்க்கல. அது ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனால் நம்ம சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளோ காலமாக தீண்டாமையை ஒழிக்கணும், ஜாதியை ஒழிக்கணும்னு எல்லாரும் பேசுகிறாங்க, எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் ஒழிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? இன்னும் இருக்குது காரணம் என்ன? ஒழிக்க முடியாதுங்க. அது எப்படிங்க ஒழிக்க முடியும்? ஏன் அப்படி சொல்கிறீங்க? எல்லா தலைமுறை தலைமுறையாக அந்த இனத்துலேயே இருந்தவங்க வந்து இன்னமும் இருக்காங்க. அவங்க அந்த ஜாதியை விட்டு வெளியே வரமாட்டாங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க அந்த அந்த ஒரு 4-5 தலைமுறை இருக்காங்க, அவங்க அதை விட்டு வரமாட்டாங்க. எஸ்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு 4-5 தலைமுறை விட்டு, அவங்களும் அதை விட்டு வெளியே வரமாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. வெளியே சில பேர் காட்டிக்க மாட்டாங்க, மாமா மச்சான் நல்லா பழகுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் இதுக்கு தீர்வாக எதுவும் சொல்லணும்னா என்னென்ன சொல்ல விரும்புறீங்க?
தீர்வெல்லாம் இதுக்கு வழியே கிடையாதுங்க. நீங்கள் இன்னும் இன்னும் நீங்கள் உணவு 10 வருஷம் போனால் கூட இல்லையா, இன்னும் ஒரு 50 வருஷம் போனால் கூட இருக்க தான் செய்யும், இல்லாமலாம் இருக்காது, இருக்கும். பட் இங்கே ஊர்களில் எல்லாம் வந்து வெளியில எல்லாம் அந்த ஜாதி சண்டையாக நடக்குது, அதனால வெட்டிக்கிறாங்க, அடித்தட்டி நடக்குது, கொலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சென்னையில் அதிகமாக இருக்கு இல்லை அப்படின்றாங்க, ஆனால் சிலர் வந்து சென்னையிலுமே ஜாதி இருக்குன்றாங்க. ஜாதி இருக்காப்போ சென்னையில் அவ்வளவா இல்லை, ஊர்ல தான் வெட்டு கொலை அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் சென்னையிலுமே பார்க்குறவங்க இருக்காங்களா, அந்த வீடெல்லாம் வாடகை கேட்ட பார்க்கும். எதனால வந்து அந்த ஜாதி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னமும் அவங்க பரம்பரை இதுவாக இருக்கலாம், பிராமின்லாம் வேற யாரையும் வைக்க மாட்டாங்க, நான்வெஜ் சமைப்போம், அந்த மாதிரி பிரச்சனைகள்னாலையும் பார்க்கலாம். நீங்கள் அந்த ஜாதி அவசியம்னு நினைக்கிறீங்களா, தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? அது தேவையில்லை, எல்லாரும் ஒரே இனம் தானே, அப்புறம் இதில் என்ன ஜாதி மதம்னு. கல்யாணம் பண்ணுறப்ப மட்டும் ஜாதி வேணும், அது ஜாதிக்குள்ளே பண்ணணுன்றாங்களா? சரியா, உலக கலாச்சாரம் அந்த மாதிரி அவங்கவுங்க இதில் பண்ணிக்கிறது நல்லது இல்லையா? ஃபியூச்சரும் நல்லா இருப்பா எல்லாருக்கும். கல்யாணம் லவ் பண்ணி அப்போ கல்யாணம் பண்ணுறது தவறா? அது தவறுன்னு சொல்ல முடியாது, சிலது ஃபெயிலியர் ஆகுது, சிலது சக்ஸஸ் ஆகுது, பெற்றோர் பார்த்து வைக்கிறது நல்லா இருக்கும். எதனால பாட்டி இவ்வளோ காலமாகி நிறைய எஜுகேட் ஆகி இன்னும் ஜாதி இருக்க காரணமாக என்ன நினைக்கிறீங்க, யார் இதுக்கு காரணமாக இருப்பாங்க? இப்போ ரொம்ப அந்த மாதிரி இல்லையே, எல்லோரும் சாதாரணமாக மாறி இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இதெல்லாம் ஜாதி இல்லாமல் ஒரு சமத்துவம் வரும்னு நினைக்கிறீங்க. ஏன் ஜாதி இன்னும் அழியலைன்னு நினைக்கிறீங்க, என்ன காரணம்? ஜாதியை வச்சு தான் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஜாப்பு, அரசியலுடைய நகர்வு எல்லாமே ஜாதி அடிப்படையில் தான் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜாதி அழியுங்கிறத நம்ம எதிர்ப்பு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஜாதி வாரி கணக்கீடு கூட பண்ணணும் அப்படின்றாங்க. ஆமாம், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அரசியலுடைய வாக்கெடுப்பே ஜாதி வாரி வந்திருக்கும்போது அது கணக்கு எடுத்து தானே ஆகணும், அப்போ தான் அது நடக்கும். இயற்கையாக எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி அரசியல் பண்ணோம்னா ஒரு வாட்டி நடத்தி பார்த்தா அது ஜெயிக்குது ஜெயிக்கிறங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் ஜாதி வேணுமா வேணாமல் முடிவு பண்ண முடியும். அரசியல்வாதிங்க தான் கரெக்டாக அதை வந்து தீர்மானம் பண்ணி இதை ஒழிக்கிறதுக்கு என்ன முயற்சி அது முயற்சி பண்ணணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக மக்கள் நினச்சி பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சென்னை மாதிரியான நகரங்களில் எப்படி இருக்குது? இங்கே சென்னை மாதிரியில் வந்து எல்லா மக்களுடைய பீப்புள்ஸும், தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் பீப்புள்ஸும் இங்கே இருக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் அதர் ஸ்டேட் பீப்புளும் அதில் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து சென்னையை எய்ம் பண்ணி நம்ம முடிவு பண்ண முடியாது. எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் ஜாதியை வேஸ்ட் பண்ணி தான் போதே தவிர மற்றபடி மற்ற நேரங்களில் ஒன்றும் தெரியல. எல்லாமே அவங்களுடைய லைஃப் இதை அதை மட்டும் தான் பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து உழைச்சி போய்கிட்டு இருக்காங்க. கிராமத்திலேயே அது இன்னும் அதிக அளவில் இன்னும் சண்டைகள் கொலைகள்லாம் நடக்கிற அளவுக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்க? அங்கே சண்டையில் போகுதுன்னா அவங்க இயற்கையாகவே பரம்பரை பரம்பரையே ஜாதியை பேஸ் பண்ணியே வளர்ந்த கிராமத்தில் வளர்ந்தவங்க இன்றைக்கி வந்து ஒரு 50% வந்து ஜாதி படித்து வளர்ந்து ஆளாகி பெரியெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, வெளி வேலையில் போயிருக்கிறாங்க, எல்லாமே அப்படி ட்ரெண்டாகி மாறி போயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் 50% எங்கள் ஜாதிங்கிறது அந்த நடைமுறையில் இருந்துகிட்டு தான் இருக்குது. முந்தைய அளவுக்குலாம் இப்போ ஜாதி பார்க்குறதுலன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போவும் ஜாதி சண்டையெல்லாம் நடக்குது ஊரில். கிராமப்புறங்கள் நடக்கலாம் சார், இங்கே சிட்டியில் கண்டிப்பாக இல்லை, கிடையாது, இல்லை இல்லை. சென்னை மாதிரி நகரத்தில் நீங்கள் கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. எதனால நகரத்தில் ஜாதி இல்லை அப்படின்றீங்க, ஆனால் கிராமத்தில் ஏன் அது தொடர்ந்து? படித்தவங்க ஜாஸ்தி இங்கே, அங்கே வில்லேஜில் அவ்வளோ படித்தவங்க பெருசாக இருந்தால் கூட அது அந்த கன்சர்வேட்டிவாக அப்படியே இருப்பாங்க. ஆனால் இப்போ படிப்பறிவு கிராமத்துலேயுமே நிறைய படிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் கிராமத்துக்கு போனால் ஜாதி பார்க்குறது எதனால? அந்த காலத்தில் போகும் மாறிட்டு இருக்கும், கண்டிப்பாக மாறும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்களுக்குள்ளேயே ஜாதினால சண்டை நடக்கிறதுலாம் பார்க்குறோம், போய் வெட்டியிடறானுங்க அப்படி நடக்கும். அதுதான் அறியாமல் செய்கிறது, இது இது வந்து பொலிட்டீஷியன்ஸ் உள்ளே இன்வால்வ் ஆகிறாங்க, அது தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அது எதனால் வந்து சுதந்திரம் அடைந்து ஒரு 100 வருஷம் கிட்ட ஆக போகுது, 75 வருஷம் மேலே ஆகிடுச்சு, இன்னும் ஜாதியை ஒழிக்க முடியாமல் ஏன் வந்து இந்த பிரச்சனை நீடிச்சுட்டே இருக்க காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் காரணம், மக்களா? இல்லை, மக்களை சொல்ல முடியாது. இந்த அரசு அரசு அமைப்பு யார் பண்ணுறாங்களோ அரசியல் தலைவர்கள் தான் காரணமாக. நீங்கள் இதுக்கு தீர்வாக என்ன பண்ணுனா இதெல்லாம் வந்து இந்தியாவில் இந்த ஜாதியை ஒழிக்கலாம்னா என்னென்ன நீங்கள் என்ன? தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சரியாயிடுச்சு, மற்ற பெருசாக சொல்ல முடியாது, அது மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அந்த பேருக்கு பின்னாடி அவங்க ஜாதியை போட்டுக்கிறாங்கல்ல, அது கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ எதனால ஜாதி வெறி அதிகமாக போயிட்டு நினைக்கிறீங்க, அரசியல்னாலயா சினிமானாலயா வேற எதனால நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, சினிமா இது பெருசாக காமிக்கிறது இல்லையே, அரசியல் தான். அரசியல் தலைவர்கள் வந்து ஓட்டு வாங்குறதுக்காக வந்து அவங்க குரூப் பேசினா உருவாக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அரசியல்வாதிகள் தான், அரசியல்வாதி தான் கண்டிப்பாக காரணம். நாம் நேரடியாக இன்றைக்கி மக்கள்கிட்ட ஜாதி குறித்தும், ஜாதி யாரும் பார்க்குறாங்களா, நகரத்தில் ஜாதி என்னவா இருக்குது, கிராமத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை ஜாதி குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் மக்கள் மனசுலையுமே நம்ம கிட்ட என்ன, ஜாதிங்கிறது தேவையில்லாத ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் ஏன் ஜாதியை அழிக்க முடியல ஒழிக்க முடியல அப்படின்ற அவங்களுடைய ஆதங்கத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த ஜாதி அப்படின்றது ஏன் அழிக்க முடியாத ஒன்றா இன்னும் இருக்குது அப்படின்றது நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். இல்லை ஜாதியை ஒழிக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு யோசனை இருந்தால் நீங்களும் அந்த கமெண்ட்ஸில் தெரிவிங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏசியாநெட் நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் உங்கள் இளையராஜா.